விஜய் கூட்டணியில் உருவான கோட் படம் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி வரை 25 நாட்களில் கோட் படம் செய்த மொத்த வசூல் மற்றும் பிசினஸ் ஆகியவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம். கோட் படத்தின் பட்ஜெட் 333.15 கோடி ஆகும். இதில் ரிலீஸுக்கு முன்பே கோட் படத்தின் பிசினஸ் 416.25 கோடி. இதன் மூலம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கிடைத்த லாபம் 83.10 கோடி ஆகும். தமிழ்நாட்டில் கோட் படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் விநியோகம் செய்திருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் கோட் படம் 205 கோடி வசூல் செய்திருந்தது. இதன் மூலம் அந்த நிறுவனத்திற்கு 110 கோடி ஷேர் கிடைத்திருந்தது. இதன் மூலம் விநியோகஸ்தருக்கு 20 கோடி லாபம் கிடைத்திருக்கிறது. கோட் படத்தின் மூலம் கேரளா விநியோகத்திற்கு நஷ்டம் தான் கொடுத்துள்ளது. அதாவது கேரளாவில் இந்த படம் 13.4 கோடி மட்டுமே வசூல் செய்திருந்தது. இதை விநியோகஸ்தர் 16 கோடி கொடுத்து வாங்கியிருந்த நிலையில் 8 கோடி மட்டுமே பெற்றிருந்தார். இதன் மூலம் 8 கோடி கோகுலம் மூவிஸ்க்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவிலும் ரோமியோ பிக்சர்ஸ் விநியோகம் செய்த நிலையில் 30 கோடி வசூலை செய்தது. விநியோகஸ்தருக்கு 12 கோடி ஷேர் கிடைத்த நிலையில் 1 கோடி ரூபாய் நஷ்டத்தை கொடுத்தது. ஆந்திராவில் மைத்ரி மூவிஸ் கோட் படத்தை வெளியிட்ட நிலையில் 12.4 கோடி வசூலை பெற்றது. இதன் மூலம் மைத்ரி மூவிஸ்க்கு 7.5 கோடி ஷேர் கிடைத்தது. நார்த் இந்தியாவில் கோட் படம் வெளியான நிலையில் 26 கோடி வசூல் செய்து 12 கோடி ஷேரை கொடுத்தது. மேலும் இலங்கையில் இந்த படம் 9 கோடி வசூல் செய்த நிலையில் ஷேர் மட்டும் 4 கோடி கிடைத்தது. உலகளவில் கோட் படம் 440 கோடி வசூலை பெற்றிருக்கிறது. கோட் படத்தின் மூலம் AGS நிறுவனத்திற்கு கடைசியாக 115.60 கோடி நெட் ப்ராஃபிட் கிடைத்துள்ளது. ஆகையால் இந்த நிறுவனம் லாபத்தை தான் பெற்றிருக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.